வெல்கம் டு அபூர்வாஸ் நல்ல பாகம். இன்றைக்கி நம்ம நல்ல சுவையான சின்ன வெங்காய தொக்கு தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதை நம்ம ஒரு டைம் செஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டோம்னா ஒரு 2 இல்லை 3 மாதம் வரைக்கும் கூட நமக்கு கெட்டு போகாது. ரொம்பவே டேஸ்ட் அருமையாக இருக்கும். இது இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே பொருத்தமாக இருக்கும், நல்லா சுவையாகவும் இருக்கும். வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு 300 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து தோல் உரிச்சிட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயத்தில் கூட செய்யலாம். நான் புளி இந்த மாதிரி ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துகிட்டு அதில் உள்ள நாரெல்லாம் எடுத்துகிட்டு நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த புளி ஊற வைக்கும் போதே நான் அது கூடவே ஒரு 15 வரமிளகாய் எடுத்து அதையுமே ஊற வச்சுட்டு வச்சுருக்கிறேன். நம்ம வரமிளகாவை அப்படியே சேர்த்தோன்னாக்கா நமக்கு சமயத்தில் அந்த விதைகள்லாம் மையாது. அதனால் நம்ம தண்ணியில் ஊற வச்சுட்டு அரைச்சினா நல்லா சீக்கிரமாகவே மஞ்சி வந்துடும். இப்போ நான் ரெண்டுத்தையுமே ஒன்றாவே வெங்காயம் உரிக்கிற கேப்லேயே நான் ஊற வச்சுட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ உரித்து வச்சுருந்த சின்ன வெங்காயத்தை நான் மிக்ஸி கப்பில் போட்டு வச்சுருக்கேன். அது கூடவே நாம் அந்த புளி தண்ணியோடவே சேர்த்துட்டு அப்படியே ஊற்றிக்கலாம். அதுலேயே நம்ம ஊற வச்சு வச்சுருந்த அந்த வரமிளகாவையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். அந்த புளி ஊற வச்சுருந்த தண்ணியே போதுமானதாக இருக்கும். வெங்காயத்துலேருந்து நமக்கு தண்ணி வரும். அதை சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட குறவரப்பு இருக்கக்கூடாது. இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் வெங்காயத்துக்கு ஜாஸ்தி பண்ணுற மாதிரி தான் நீங்கள் இன்னும் அதிகமாக கூட எண்ணெய் ஊற்றுற மாதிரி இருக்கும். நீங்கள் செஞ்சுட்டு உடனே காலி பண்ணுற மாதிரி இருந்தால் குறைவாக கூட எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். இப்போ கடுகு பொரிஞ்சிடுச்சு. அதிலே 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு இந்த உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் நல்லா செவந்து வரணும். இப்போ நம்ம உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் சேர்த்து செய்யும்போது அது சாப்பிடும்போது நல்லா வாயில் கடிபட்டுச்சுன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ செவந்து வந்துருச்சு. நான் இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள், அது கூடவே 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம அதையும் நல்லா பொரிய விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா பொரிஞ்சு செவந்து வந்துருச்சு. இந்த அளவுக்கு வந்துட்ட பிறகு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த அந்த வெங்காயம் பேஸ்ட்டை சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. அந்த வெங்காயத்தை மட்டும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கணும். நம்ம இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு அடுப்பை மிதமான தீயில் மாற்றி வச்சுட்டு நம்ம ஊற்றிருந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சிட்டு அந்த வெங்காயத்தோட பச்சைத்தன்மை எல்லாமே நல்லா போயிட்டு கலர் மாதிரி வதங்கி வரும். அந்த அளவுக்கு வர்ற வரைக்கும் நம்ம இதை நல்லா வதக்கிட்டு எடுத்துக்கணும். அப்போ தான் நம்ம இதை 2 மாதம் இல்லை 3 மாதம் வரைக்கும் கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். அதனால் நீங்கள் நல்லா அந்த கலர் மாதிரி வதங்கி வர்ற வரைக்கும் நல்லா நீங்கள் வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த மாதிரி கொதி வர ஆரம்பிச்சிட்ட பிறகு நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு முறை கலந்து விட்டுக்கணும். நம்ம அப்படியே வச்சிட்டோம்னா சமயத்தில் அடி பிடிச்சிடும். கலந்து விட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும், நம்ம ஊற்றிருந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சிட்டு கலர் மாறி பாருங்கள் அவ்வளோ திரண்டு வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி நம்ம நல்லா திரண்டு வர்ற வரைக்கும் வதக்கிட்டு எடுத்துக்கணும். நம்ம எடுத்துட்டு போட்டோம்னா கொஞ்சம் கூட ஒட்டாமல் வருது பாருங்கள். நான் எடுத்து காமிக்கிறேன். இப்படி போட்டால் உழணும். இதுதான் கரெக்டான பதம். இந்த அளவுக்கு வர்ற வரைக்கும் நம்ம அடுப்பு மிதமான தீயில் வச்சுட்டு நம்ம நல்லா வதக்கிட்டு எடுத்து வச்சிடலாம். இப்போ நமக்கு ரொம்ப அருமையான சுவையான வெங்காய தொக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லாத்துக்குமே பொருத்தமாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அபூர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அப்லோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.